அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இளம் வயதினருக்கு விஜயகாந்த் ஒரு மீன்ஸ் டெம்ப்ளேட் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இரண்டாயிரங்களில் வளர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் ரஜினி கமலுடன் ஈடுகொடுத்து திரைத்துறையில் தனக்கான தனி பாதை அமைத்து தனி ஆளாக தன்னை வெற்றி நாயகனாக நிலைநிறுத்து கொண்ட மாபெரும் நடிகன் என்று இன்று கேலி கிண்டர்களின் மறு உருவமாக பார்க்கப்படும் விஜயகாந்தின் உண்மை முகம் வேறு விஜயராஜ் நாயுடு இதுதான் கேப்டன் விஜயகாந்தின் இயற்பெயர் விருதுநகர் மாவட்டத்தின் அரப்புக்கோட்டை அருகில் இருக்கும் ராமானுஜபுரம் என்னும் சிறிய ஊரில் பிறந்தவர் இவரது சிறு வயது காலத்திலேயே குடும்பத்துடன் மதுரைக்கு இடம்பெயர்ந்து சென்றுவிட்டனர் இவர் வளர்ந்தது எல்லாம் மதுரையில்தான் தான் சிறு வயது முதலே இவர் சினிமாவில் அதிக மோகம் கொண்டதால் படிப்பில் ஆர்வம் காட்டவில்லை தனது தந்தையின் மேற்பார்வையில் இயங்கி வந்த அரிசி மில்லில் சிறிது காலம் வேலை செய்து வந்தார் விஜயகாந்த் ரஜினி கமல் பிரபு கார்த்தி போன்ற அன்றைய முன்னணி நடிகர்களுக்கு கூட அமையாத நூறாவது படம் வெற்றி படமாக மட்டுமின்றி வெள்ளி விழா படமாகவும் விஜயகாந்திற்கு மட்டுமே அமைந்தது விஜயகாந்த் மற்றும் நளினி நடித்த அன்னை பூமி என்ற படம்தான் தமிழ் திரையுலகின் முதல் த்ரீ படம் நடிகர்களில் இதுவரை யாரும் செய்யாத அளவுக்கு பொதுமக்களுக்கும் தொண்டு நிறுவனங்களுக்கும் மருத்துவமனைகள் ஏழை மாணவர்கள் படிப்பு செலவு என்று பல வழிகளில் பெரும் பொருள் உதவி செய்தவர் விஜயகாந்த் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் குஜராத் பூகம்பம் ஒடிசா புயல் என்று தேசிய அளவிலும் அவர் செய்த உதவிகள் ஏராளம் இதை பாராட்டி இந்திய அரசு சிறந்த இந்திய குடிமகன் விருது வழங்கி கௌரவித்தது நடிகர்களில் சிறந்த குடிமகன் விருதை வாங்கிய ஒரே நபர் விஜயகாந்த் தான் பாக்கியராஜ் நீண்ட நாள் கழித்து இயக்க சொக்கத்தங்கம் மூலமும் ஆர் சுந்தராஜனுக்கு என்ஆர்சே மச்சான் ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரன் இயக்கிய முதல் படம் ஆனஸ்ட்ராஜ் விஜய் சூர்யா என இந்திய முன்னணி நடிகர்களின் வெற்றி பயணம் துவங்க என பலருக்கும் எந்த பிரதிபலனும் பாராமல் உதவியவர் விஜயகாந்த் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த நேரமும் யார் வந்தாலும் ஏற்ற தாழ்வியின்றி சமபந்தியில் உணவு வழங்கும் முறையை ஆரம்பித்து வைத்ததும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான் தென்னிந்திய நடிகர் சங்கம் கடனில் மூழ்கி இருந்தபோது முதன் முறையாக வெளிநாட்டுக்கு நடிகர் நடிகைகளை அழித்து சென்று நட்சத்திர கலைவிழா நடத்தி கடனை கட்டியது மட்டுமின்றி சேமிப்பில் பண மிச்சமும் வைத்து சென்றார் உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசத் தெரியாத அரசியல்வாதி இவரது ஆரோக்கிய பிரச்சனைகள் மற்றும் குடிப்பழக்கம் இவரை ஒரு கேலி சித்திரமாக்கிவிட்டது அதிலிருந்து இவர் மீண்டு வந்தால் நிச்சயம் நல்ல நிலையை அடைவார் நன்றி